ليه؟ الحمد لله ما شاء الله. சென்ற முறை கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா சுருக்கமா ஒரு 2 நிமிஷம் பார்த்துடலாம். அதாவது நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய நேரங்கள் ரொம்ப கம்மியா செலவாகுது. அதாவது எந்த விஷயங்கள்ல ஈடுபட்டா நம்முடைய வாழ்க்கை வெற்றி நோக்கி போகுமோ, நல்லா இருக்கும், மற்றவங்க மூலமா நிறைய புகழ் கிடைக்கும், அதே போல அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி நம்மளால வாழ முடியும், பிஸ்னஸா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம வெற்றி பாதையில போக முடியும்னு இருக்கக்கூடிய செயல்கள்ல ஆர்வம் நமக்கு ஏற்படுறது இல்லை. அதுக்கு நேர்மாறமா நமக்கு நம்முடைய தோல்விகளை எது அதிகப்படுத்துமோ, நம்மை நாமளே எந்தெந்த விஷயங்கள் செய்வதன் காரணமாக மறந்து விடுவோமோ, அதே போல நம்மை நாமளே எதெல்லாம் செய்வதன் காரணமாக அழித்து விடுவோமோ, அந்த மாதிரியான செயல்கள்ல நம்முடைய நேரங்கள் ரொம்ப அதிகமா செலவாகுது. இது அப்படியே மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படி ஒருத்தர் போன் பார்க்கறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரோ, அந்த ஆர்வம் தன்னையே மறந்து பார்க்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அவர் தன்னையே மறந்து பிசினஸ் செய்யறவரா மாற்ற முடியும். தன்னையே மறந்து வெற்றிக்கான செயல்களில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவரை மாற்ற முடியும். தன்னையே மறந்து அவர் அதிகமாக குரான் ஓதக்கூடிய அளவுக்கு, அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய அளவுக்கு, அதிகமாக தொழுகக்கூடிய அளவுக்கு அவர் மாற்ற முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் என்பதை சென்ற முறை நடந்த கிளாஸ்ல பார்த்தோம். அது தொடர்ச்சியில பாருங்க, இன்னைக்கு அது சம்பந்தமாக தான், அதே தலைப்பு சம்பந்தமாக தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க போறோம். நபிசாஸ்வம் அவங்க சொன்னாங்க, அலா ஃபில் ஜஸதி முதுஹா இதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு வஇதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வஹியல் கல்ப். நபியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய உடல்ல ஒரு சத கட்டி இருக்குது. அந்த சத கட்டி கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா முழு உடலும் கெட்டு போயிடும். நம்மளுடைய உடல்ல ஒரு சதக்கட்டி இருக்குது, அது சரியாயிடுச்சுன்னு சொன்னா முழு உடலும் சரியா போயிரும். அதுதான் உள்ளம் என்பதாக நபியர் வஹியல் கல், அதுதான் உள்ளம் என்பதாக நபியர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு தோல்வி எதுல ஏற்படும் சொன்னா, வெற்றிக்கான வழிகளை தொடர்ந்து செய்ய முடியாம போகுது. ஏதாவது ஒரு பாவம் செய்யறோம், அல்லது ஏதாவது ஒரு கேம் அடிக்டா இருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு பான் மூவிஸ் நம்ம பாக்குறோம், அல்லது சோசியல் மீடியாவிலேயே சில பேர்த்துக்கு நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்டா மாறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விடணும்னு சொல்லி பல நேரங்கள்ல அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டு, கோபம் ஏற்பட்டு, வெறுப்பு ஏற்பட்டு, இந்த தவறான செயல்கள் இருந்து நம்ம தூரமாகணும், இந்த தவறான செயல்களின் பக்கமாக நம்ம போகவே கூடாதுன்ற ஒரு பெரிய உத்வேகத்தோடு, ஒரு மிகப்பெரிய எண்ணங்களோடு அவங்க அந்த கெட்ட செயல்கள்ட்டு தூரமாகறாங்க. ஒரு சில நாட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அது செய்யறதே கிடையாது. ஒரு 5 நாள், ஒரு 10 நாள், இன்னும் சில நபர்கள் எல்லாம் 1 மாதம் வரைக்குமே அந்த கெட்ட செயல்களை, தவறான செயல்களை, தன்னைத்தானே தோல்வியை நோக்கி செலுத்தக்கூடிய அந்த செயல்களை செய்யாம இருக்கிறாங்க. ஆனா 1 மாதத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, மீண்டும் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் அது எந்த அளவுக்கு ஆயிரங்கன்னா, ஆரம்பத்துல இருந்த அளவை விட இன்னும் அதிகமாகிறது. இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி, எவ்வளவு விதமான பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, என்ன கெட்ட செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, இந்த 1 மாசம் தவிர்ந்து இருந்த பிறகு அதை விட அதிகமா செய்ய ஆரம்பிச்சு. இதற்கான காரணம் என்ன? முதல்ல நாம இதனுடைய சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது. முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல மக்கள் அனைவருமே டொபாக்கோ, ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாயிருந்தாங்க. சிகரெட் குடிக்கிறது, அதே போல ஆல்கஹால், சாராயம் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் நிறைய அடிமையாகி கிடந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச் பிரகாரம், இன்னைக்கு மொபைல் போன்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை சாராயம் குடிக்கக்கூடிய, அதே போல சிகரெட் குடிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை விட இந்த மொபைல் போன் பார்க்கறோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அடிக்ட் ஆயிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே அடிமையா, இது செல்போன் இல்லாம இருக்க முடியல. நாமளே எங்கேயாவது போகிறோம், இல்ல நம்ம வீட்லயே இருக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் போன் காணாம போயிருச்சு. சமீபத்துல கூட பாருங்க, அமெரிக்கால தன்னுடைய பையன் வந்து எப்பவுமே போனை பார்த்துட்டே இருக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக அவருடைய தகப்பன், தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, நைட் வந்து அந்த மகனை 4 மணி பக்கமும் தூங்கி இருக்கிறாரு. அந்த தந்தை என்ன செஞ்சிருக்காரு, அந்த போனை எடுத்து ஒளி வச்சிட்டார்.
ஒளி வச்சுட்டு காலையில் நேரம் ஆகுது, அந்த பையன் திரும்ப வரான், அந்த தந்தை வராரு. அவரு காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு, எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு பையனுக்காக காஃபி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து எழுப்பும் போது பையன் அவருடைய அத்தாவை கூட பார்க்கல. முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த போனை தேடுறான், போனை எல்லா பக்கமும் தேடுறான். பார்த்தா போன் கிடைக்கவே இல்லை, எங்கெங்கயோ தேடுறான், பெட்டுக்கடியில தேடுறான், பக்கத்துல இருந்த டேபிள்ல தேடுறான், எல்லா பக்கமும் ரூம் ஃபுல்லா தேடி தேடி தேடுறான், எங்கேயுமே போன் கிடைக்கவே இல்லை. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு போன் பார்க்க, போன் கிடைக்கல, கையில கிடைக்கலன்ற மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் ஏற்பட்டு என்ன செய்யணும் தெரியாம மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கிறான். அந்த நேரத்துல அவனுடைய தந்தை என்ன செய்யறாரு, சிரிச்சுக்கிட்டே அவருடைய பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து காட்டுறாரு. போன் எடுத்து காட்டின அடுத்த செகண்டு அந்த பையன் கோபம் மிகுதியில அடிச்சே தன்னுடைய தந்தையை கொண்டே விட்டான். இங்க சமீபமாக அமெரிக்கா நடந்த அந்த முழு அமெரிக்காவை உலுக்கிய ஒரு சம்பவம் இது. இந்த அளவுக்கு வந்து சாராயத்துக்கும் அதே போல புகைப்பிடிப்பதற்கும் சிகரெட்டுக்கும் அடிமையானவருடைய எண்ணிக்கையை விட இன்னைக்கு மொபைலுக்கு அடிமையான நபர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் தெரிவிக்குது. அதே போல இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆல்கஹால் அதே போல புகைப்பிடிச்சு மூளையில எந்த பகுதி டேமேஜ் ஆகுதோ, ஆல்கஹால் அதாவது சாராயம் குடிக்கிற சிகரெட் குடிக்கிறனால நம்முடைய மூளையில ஒரு விதமான ஒரு ஒரு பகுதி வந்து டேமேஜ் ஆகுது. அந்த எந்த பகுதி டேமேஜ் ஆகுதோ அதே பகுதி தான் மொபைல் போன் பார்ப்பதன் மூலமாக, பான் மூவிஸ் பார்க்கறனால, சோசியல் மீடியால அடிக்டா இருப்பதின் காரணமாகவும், அந்த சாராயம் குடிப்பதன் மூலமாக மூளையில எந்த பகுதி டேமேஜ் ஆனதோ அதே பகுதி தான் இதன் மூலமா அடிக்டா, இதன் மூலமாக டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சாராயம் குடிக்கிறவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதே போல மொபைல் போன் அடிக்டா இருக்கிறவனுக்கும் அதே பிரச்சனைகள் தான் இருக்கும். மொபைல் போன்ல அடிக்டா இருக்கிறவனுக்கும் சாராயம் குடித்த சாராயம் குடிக்கிறவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, கை நடுக்கங்கள், தூக்கமின்மை, அதே போல இரவு நேரத்துல தூங்கணும்னு நினைச்சா கூட தூக்கம் வராம இருக்கிறது, மிக அதிகமான கோபங்கள், தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான சிந்தனைகள், அதே போல ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இல்லாம உணர்ச்சி வயப்படுதல், இந்த மாதிரியான பல சிந்தனை, பல விதமான டேமேஜ் எல்லாமே யாருக்கு ஏற்பட்டிருந்ததுன்னு சொன்னா, தண்ணி அடிக்கிறவனுக்கும் சிகரெட் குடிக்கிறவனுக்கும் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நவீனமா இது எல்லாத்துக்கும், இந்த போனுக்கு அடிக்ட் ஆகிறதுனால, பான் மூவிஸ் அடிக்ட் ஆகிறதுனால, சோசியல் மீடியா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, சோசியல் மீடியாவை மெசேஜ் வருதோ இல்லையோ உள்ள போய் பார்த்துட்டே இருக்கிறான். சோசியல் மீடியால ஒரு மெசேஜ் வருதோ இல்லையோ உடனடியாக உள்ள போய் பார்க்கிறோம். அந்த கிரீன் ஒரு நம்பர் தெரியுது, ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னா அதை பார்க்காம இருக்க முடியறது இல்லை. அப்ப எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து அந்த அந்த செய்தி நமக்கு வரல, அந்த மெசேஜ் நமக்கு வரலன்னு சொன்னா, வேற எந்தெந்த குரூப்ல வேற எந்தெந்த மெசேஜ்லாம் இருக்குதோ அதை எல்லாம் பார்த்து முடிச்சு இதுல இருக்குமா அதுல இருக்குமான்னு சொல்லி நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம ரிவார்டை கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நம்ம சோசியல் மீடியால போன்ல ஈடுபட்டு ஈடுபட்டு நம்முடைய சாட்டிஸ்பேக்ஷனுடைய லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இஸ்லாம் இத அடியோடு தடுக்குது. இதுதான் சொல்லப்படுது, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதுல நேரத்தை அதிகம் செலவு செய்யாது. குர்ஆன்ல கூட சொல்ல, மிக அதிகமாக பிடிச்ச விஷயங்களை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை மக்கள் மத்தவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறமான விஷயங்களை நீங்க நஃப்சானியத்தை நீங்க அடிச்சு ஒழுங்கன்னு சொல்லி குர்ஆன் மிக அழகாக பல இடங்கள்ல சொல்லுது. ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமாக பாருங்க, குர்ஆனுடைய சிந்தனைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில் எடுக்காம போனதின் காரணமாக, குர்ஆனுடைய சிந்தனைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில் எடுக்காம போனதின் காரணமாக சயின்ஸ் பின்னாடி போக வேண்டியதா இருக்குது. இப்ப நானே இதே கிளாஸ குர்ஆன் ரீதியா பேசியிருந்தோம்னு சொன்னா ஆர்வங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும், கேட்கக்கூடிய மக்களும் அந்த அளவுக்கு ஆர்வமாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு சயின்ஸ், இது பின்னாடி இவ்வளவு இருக்குது, மூளையில இந்த பகுதி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்பதான் குர்ஆனையே நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப இந்த சிந்தனைகளும் மாறணும். இப்ப சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்த நாம இப்ப இதுவரைக்கும் பேசுனதில் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும், சாராயமும் சிகரெட்டும் குடிச்சு நம்முடைய மூளையில எந்த ஒரு பகுதி டேமேஜ் ஆனதோ
அதே பகுதி நாம் அதிகமாக பான் மூவிஸ் பார்ப்பதின் காரணமாக, சோசியல் மீடியாஸை யூஸ் பண்றதின் காரணமாக, மொபைல் அடிக்டிவா இருப்பதின் காரணமாகவும் அது அந்த பகுதி டேமேஜ் ஆகுது. சாராயமும் அதே போல சிகரெட்டும் குடிச்சு அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அதே பிரச்சனைகள் இந்த மொபைல் அடிக்டிவ்க்கு வருதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பிரைம் எல்லாம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சாரி ஜி, கேக்குதுங்களா? ஜி 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 ஜி. இப்ப அல்ஹம்துலில்லாஹ், இப்ப இந்த மாதிரி பாதிப்படையறனால இப்ப நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது, நாம எப்படி வெளியே வர்றது, இதுல இருந்து வெளியே வர முடியுமா? இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, நிறைய வீடுகள்ல கேம் அடிக்டிவா இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள், நிறைய பெண்கள், நிறைய நபர்கள் சீரியல் அடிக்டிவா இருக்கிறாங்க. சீரியல் பார்க்காம அன்னைக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு சில பெண்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சீரியல் போட மாட்டேங்கிறாங்க, அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அவ்வளோ திருப்தியான தூக்கம் ஏற்படுதில்ல. இதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, மெயினா நம்முடைய திருப்தியுடைய லெவல் அதிகமாயிருது, சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருது. அதே அளவுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா போயிடும். இந்த மாதிரியான நபர்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுல அவ்வளோ ஈடுபாடு இருக்காது, அவ்வளோ திருப்தி இருக்காது. செஞ்சா ஏதாவது பெரிய திருப்தி இருக்கணும். உதாரணமா பாருங்க, ஒருத்தர் பப்ஜி விளையாண்டுட்டே இருக்கிறார், ஒரு மணி நேரம் பப்ஜி விளையாண்டே இருக்கிறார், டெய்லி ஒரு மணி நேரம். சயின்ஸ் பிரகாரம் ஒருத்தர் 90 மணி நேரம் ஒரே செயலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொன்னா, அந்த 90 மணி நேரம் அவருக்கு ஒரு ரிவார்டை கொடுத்துரும். இந்த செயல்ல ரொம்ப ஆழமான அவருக்கு ஒரு விதமான திருப்தியை கொடுக்கும். அப்ப அந்த 90 மணி நேரம் அவர் அதுல ஈடுபட்ட பிறகு மீண்டும் என்ன செய்யணும்னு சொன்னா, அவருடைய அந்த டொப்பமைனுடைய லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகி, அந்த டொப்பமைன்றது நம்முடைய மூளையில சுரக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவம் இருக்குதே அதிகமாகவே கூடாது. அதிகமாக கூடாதுன்னு சொன்னா, நமக்கு பிடித்த செயல்கள்ல கூட அதிகமாக நம்ம ஈடுபட்டு அந்த டொப்பமைனுடைய லெவலை அதிகப்படுத்திடக்கூடாது. அப்படி அதிகப்படுத்திட்டோம்னு சொன்னா மீண்டும் மீண்டும் என்ன ஆகும், அந்த ஒரு மணி நேரம் விளையாண்டது பத்தாது, இன்னும் 2 மணி நேரம் விளையாடணும்னு தோணும். நிறைய நபர்கள் ஆரம்பத்துல பான் மூவிஸ் பார்க்கறதுலயோ இல்ல சோசியல் மீடியால வரும்போதோ 10 நிமிஷம் பார்த்திருப்பாங்க, 15 நிமிஷம் பார்த்திருப்பாங்க. அந்த டெய்லியும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன ஆகும்னு சொன்னா, போக அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படாது. இன்னும் அதிகமா பார்க்கணும், இன்னும் அதிகமா பார்க்கணுன்றது அதிகமாக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். இப்ப இதுக்கு என்னதான் நமக்கு நம்ம செய்யணும், இதுல இருந்து வெளிப்படணும், நம்ம இதுல இருந்து வெளியாகணும் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். ஏன்னு சொன்னா, நம்ம வந்து கிதாபுக்கு அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கோம். சென்ற வாரம் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அதனாலதான் இந்த வாரியத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரியான அத்தனை கெட்ட விஷயங்களையும் விட்டுட்டு எப்படி கெட்ட விஷயங்களுக்காக அதிகமாக நேரம் செலவழிக்கிறதுல நமக்கே நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 காதலர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் போன் எடுத்து பப்ஜி விளையாடுறாருன்னு சொன்னா அவருக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பான் மூவிஸ் பாக்குறாருன்னா அவருக்கு நேரம் போறதே தெரியல. நைட்டு எவ்வளவு நேரம் கண் முழிச்சு அதை பாக்குறதுக்கோ மத்தவங்கள்ட பேசுறதுக்கோ நேரம் இருக்குது. ஆனா குரான எடுத்து ஓத சொன்னா 6-7 நிமிஷத்துல ஓதி முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. தொழுகு சொன்னா 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல தொழுதே முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி கெட்ட செயல்களுக்கு நம்முடைய நேரம் நம்ம அறியாம எப்படி செலவாகி கொண்டிருக்குதோ, அதே போல நல்ல விஷயங்களுக்கும் செலவாக்குறதுக்கான ஒரு அற்புதமான வழி அந்த செஞ்சோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையே மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன வழின்னு சொன்னா, மூளைக்கான நோன்பு, மூளை மற்றும் நம்முடைய நர்ஸுக்கான நோன்பு. என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு வாரம் முழுக்க இல்லை, வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், எந்த செயல்ல நம்ம அடிக்டிவா இருக்கிறோம்னு தெரியுதோ, எந்த ஒரு செயல்ல நம்ம அடிக்டிவா இருக்கிறோம்னு சொன்ன தெரியுதோ, அந்த ஒரு செயலை அன்றைய நாள் முழுக்க சுத்தமா செய்யவே கூடாது. இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால, அதே போல டிவி பாக்குறதுல, கேம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுக்கு அடிக்டிவ் ஆயிட்டான்னு சொல்லி அவரே உணர்றாரு. அது ஒரு நாள் விளையாடணும் சுத்தமா இருக்க முடியாதுன்னு சொல்லி தெரியுது. அந்த மாதிரியான செயல்களை அந்த ஒரு நாள் முழுக்க சுத்தமா செய்யவே கூடாது. அதையும் தாண்டி தோணுது, ஒரு 5 நிமிஷம் விளையாண்டுலாமே, ஒரு 2 நிமிஷம் விளையாண்டுலாமே அப்படின்னு தோணுதுன்னு சொன்னா
இவர் என்ன செய்யணும், வேற ஏதாவது விஷயங்களை தன்னுடைய சிந்தனைகளை செலுத்தணும். பாருங்க, இவர் கெட்ட விஷயங்கள் இப்படி ஒரு புறம் இருக்குது, இன்னொரு புறம் அவருக்கு பிடித்த நல்ல விஷயங்களும் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அவருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அவருடைய நல்ல விஷயங்கள்ல படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அல்லது எழுதுறதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அல்லது வாக்கிங் போறது, இந்த மாதிரியான எந்தெந்த செயல்கள்லாம் இருக்குதோ அதுல அவர் அதிகமாக கவனம் செலுத்தலாம். அவருக்குன்றக்கூடிய திறமைகள், நல்ல திறமைகள் இருக்கும், அதுல அதிகமாக கவனம் செலுத்தலாம். ஒரு தடவை கூட, ஒரு நிமிஷம் கூட நான் இன்னைக்கு போனை பார்க்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட இன்னைக்கு நான் டிவியே பார்க்க மாட்டேன்ற இந்த சிந்தனை வாரத்துல ஒரு நாள் நீங்க நெட்ல கூட தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு டோபமைன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியே யூடியூப்ல கூகுள்ல நிறைய இருக்குது, டோபமைன் டீடாக்ஸின் ஃபாஸ்ட். அதாவது நம்முடைய டொப்போமைனுடைய லெவலை நம்ம குறைக்கிறது எப்படி, அதுக்குதான் நம்முடைய இஸ்லாத்துல சொல்லப்படும் நோன்பு வைங்க. இஸ்லாம் இருக்குது, இன்னைக்கும் நிறைய டீடாக்ஸினுடைய மெத்தட்ல ஃபாஸ்டிங்க சொல்றாங்க. நீங்க நோன்பு வைங்க, காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப இருந்து சாயந்தரம் சூரியன் மறையிற வரைக்குமே நீங்க நோன்பு இருந்து அந்த நோன்புடைய விதிகள் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நஃப்ஸை நீங்க அடக்க முடியும். ஏன், நம்முடைய இஸ்லாத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, கல்யாணம் ஆனவங்க தன்னுடைய ஆசை வந்ததுன்னு சொன்னா மனைவிட்ட போவாங்க. துமர்லாவும் கூட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து, அந்நிய பெண்ணை பார்த்து எனக்கு ஏதாவது ஆசை ஏற்படுதுன்னு சொன்னா நான் உடனே என்னுடைய மனைவிட்ட போயிடுவேன். ஏன்னு சொன்னா அந்த பெண்ணிடம் என்ன இருக்குதோ அதே தான் என்னுடைய மனைவிடம் இருக்கிறதுனால என்னுடைய ஆசையை ஹலாலான இடத்துல நான் பூர்த்தி செய்து என்னோட அது நிறைவடை செஞ்சிருவேன். இப்ப ஒரு சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லா, அதாவது கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கு அது போல எண்ணங்கள் வந்தா என்ன செய்யுது, ஒரு அந்நிய ஆணை பார்த்து அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் நாங்க என்ன செய்யணும். நபி சொன்னாங்க, நீங்க அதிகமா நோன்பு வைங்க. என்ன அர்த்தம், இப்ப நாம நினைக்கலாம், இப்ப இந்த மாதிரி செய்யறதுனா ஒரு சில வாலிபர்கள் நம்மள்ட்டே நேரடியா கேட்டிருக்கிறாங்க, அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, அந்த மாதிரியான ஆண்கள்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், மாஸ்டிபியூஷன் செய்யலாமே, நம்முடைய உணர்ச்சிகள் அடக்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லி தவறான சிந்தனையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இது சயின்ஸ் பிரகாரம் கூட இப்படி மாஸ்டிபியூஷன் செய்வதின் காரணமாக அவருடைய மூளை சுத்தமா டேமேஜ் ஆகுது, அப்படியே அடிக்டிவ் ஆகி அது செய்யாம இருக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அதுல இருந்து விடுபட முடியாத அளவுக்கு போய் பெரிய செயல்கள் மட்டும்தான் செய்வாங்க. சின்ன சின்ன செயல்கள் செய்வதுல பெரிய கோவம் வரும். வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து இங்க இருந்து அங்க வைங்க, உதாரணமா ஏதாவது சாப்பாட்டு பை எடுத்துட்டு போங்க, இல்ல ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரியான செயல்களுக்கு கூட மிகப்பெரிய கோபம் ஏற்படும். இஸ்லாம் சொல்லுது, வாலிபர்கள் நிக்கா ஆகிற வரைக்கும் தன்னுடைய நஃப்ஸ அடக்கிறதுக்காக நீங்க நோன் போயிங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாளாவது டோபமைன் ஃபாஸ்ட், நம்ம எதுல அடிக்டிவா இருக்கோம், உதாரணமா சோசியல் மீடியால அடிக்டிவா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் எந்த மெசேஜும் பார்க்க மாட்டேன், 24 மணி நேரத்துக்கு எந்த மெசேஜும் பார்க்க மாட்டேன். அதே போல மற்ற நாட்களும், இது நான் சொன்னது ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கணும், மற்ற நாட்கள்லையும் நாம மெசேஜ் பாக்குறதாக இருந்ததுன்னு சொன்னா, அதே போல ஏதாச்சும் பிசினஸ் தான் பாக்கிறோம்னா அது வேற, ஆனா மற்ற நேரங்கள்ல நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு மேல, தொடர்ச்சியாக அரை மணி நேரத்துக்கு மேல வேற எந்த நேரத்திலயுமே தேவையில்லாம நான் அந்த சோசியல் மீடியாக்குள்ள போக மாட்டேன்ற ஒரு உறுதி எடுத்து செயல்பட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம வெளியே வரணும். இன்னைக்கு எப்படி நம்முடைய உடல் எடை குறைப்பதற்காக நியூட்ரினஸ் வெல்னஸ் கோச் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நிறைய நம்ம பார்த்துருக்கோம், உடல் எடை குறைக்க வேண்டுமா, 6 மாதத்துல 10 கிலோ குறைக்கிறோம், 12 கிலோ குறைக்கிறோம்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க, நமக்கு டெய்லி மெசேஜ் பண்றாங்க, நீங்க காலில இருந்து இரவு வரைக்கும் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க, இது சாப்பிட்டீங்களா, அது சாப்பிட்டீங்களா, இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போய் ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம்னா கூட ஓகே, நீங்க இந்த இன்னைக்கு இவ்வளவு கலோரிஸ் எடுத்துருக்கீங்க, இப்ப இந்த கலோரிஸ் இவ்வளவு எடுத்தனால அடுத்தது நீங்க இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவு தண்ணி குடிக்கணும், நீங்க ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, இதே மாதிரி அமெரிக்கால இன்னைக்கு புதுசா ஒண்ணு ஓபன் ஆயிருக்குது, அதாவது அவங்களுடைய டீடாக்ஸின்ஸ், அதாவது அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வரத்துக்காக, எதுல அவங்க அடிக்ட் ஆகி இருக்கிறாங்களோ அதுல இருந்து வெளியே வரத்துக்காக அவங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சில நபர்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. காலையில இருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் நீங்க எத்தனை முறை வாட்ஸ்அப் பார்த்தீங்க, காலில இருந்து இரவு வரைக்கும் நீங்க பான் மூவிஸ் எத்தனை முறை பாத்தீங்க, பாக்கலையா, ரொம்ப சந்தோஷம், ஓகே இன்னைக்கு நீங்க கரெக்டா இருந்திருக்கிறீங்க, இப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா இல்ல நீங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக ஒரு தனி கார்பரேட் கம்பெனி எங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நாம வெளியே வரணும்னு சொன்னா வாரத்துல ஒரு நாள், நான் இது சொல்றது குறைஞ்சபட்சம் நம்மளால முடியும்,
ரெண்டு மூணு நாள் கூட வந்து நான் வந்து டிவி பார்க்காம இருக்க முடியும், நான் எதுல அடிக்டிவா இருக்கிறனோ அதனால அதை விட்டு என்னால ரெண்டு மூணு நாள் கூட தொடர்ச்சியா இருக்க முடியும் ரொம்ப சந்தோஷம். ஆனா குறைஞ்சபட்சம் வாரத்துல ஒரு நாளாவது நாம எதுல அடிக்டிவ் ஆகியிருக்கிறோமோ அதை விட்டு தூரமா இருக்கணும், இது முதல் விஷயம். ரெண்டாவது, மற்ற நாட்கள்ல நாம எதுல அடிக்டிவா இருக்கிறனோ அதுல அரை மணி நேரத்துக்கு மேல செலவு செய்ய மாட்டேன், அதுல அரை மணி நேரத்துக்கு மேல செலவு செய்ய மாட்டேன். பான் மூவிஸா இருந்தா கண்டிப்பா பார்க்க கூடாது, ஒரு நாள் கூட பாக்கணும்னு சொல்லி இப்பயே நாம ஆரம்பிச்சிருக்கோம். நோ ஃபேப்னு சொல்லி அதுக்கு சொல்லுவாங்க, நோ ஃபேப்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு நாள் கூட பார்க்கக்கூடாது, அது போர் அடிக்கும் போது ஒரு தடவை பார்த்தலாமே, ரெண்டு தடவை பார்த்தலாமே, ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்க்கலாமே, அந்த மாதிரி சிந்தனைலாம் வரும்போது உடனே அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துடணும். இப்ப உதாரணமா ஒரு தனியா இருக்கிறோம், இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம்னு சொன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் உடனே வெளியே வந்துடும். பாருங்க இன்னொரு விஷயம், பாவங்கள் செய்யறதுக்கான முதல் வழியே கம்ஃபர்ட் ஜோன். பாவங்கள் செய்யறதுக்கான முதல் வழியே கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாவம் செய்யறதுக்கு என்னதான் நம்ம இருந்தாலும் எவ்வளவு பெரிய தக்குவாதாரியா இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இதை தாண்டி பாருங்க, இஸ்லாமிய சிந்தனைகள், இஸ்லாமிய சிந்தனைகள் உள்புகுத்தி நோன்பு வச்சு குரான் ஓதி அதிகமா தொழுத நபர்களுக்கு, அல்லாஹோடு தொடர்பு ஏற்பட்ட நபர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு தாபி இருக்கிறார், ஒரு தாபி பள்ளிவாசலுடைய முற்றத்துல வெளிப்பகுதியில உட்கார்ந்து இருக்காரு, மழை நல்ல வேகமா பெஞ்சிட்டு இருக்குது, அந்த நேரத்துல ஒரே ஒரு மெழுகுவர்த்திய பக்கத்துல வச்சு வெளிச்சத்துக்காக உட்கார்ந்து இருக்காரு. மழை ரொம்ப அதிகமா பெய்யறதுனால ஒரு வாலிப பெண்மணி எங்கேயுமே ஒதுங்க இடம் இல்லாம இந்த பள்ளிவாசலுடைய முற்றத்துக்கு வெளிப்பகுதிக்கு அவங்க பள்ளிவாசல் ஓரமா வந்து வராங்க. பார்த்தா ஒரு தாபிய உட்கார்ந்து இருக்கு, அவரும் வாலிப சகா வாலிபத்துல இருக்கிறாரு, அந்த பெண்ணும் வாலிப பெண்மணி, ரெண்டு பேரும் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்துல அந்த தாபி என்ன செய்யறாரு, தன்னுடைய விரலை அந்த மெழுகுவர்த்தியில காட்டி காட்டி எடுக்கிறாரு. அந்த தாபி தன்னுடைய விரலை மெழுகுவர்த்தியில காட்டுறாரு, எடுக்கிறாரு, காட்டுறாரு, எடுக்கிறாரு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டு போகக்கூடிய ஒரு நேரம் வருது. அந்த வாலிப பெண்மணி கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு நேரம் வந்து மெழுகுவர்த்தியில உங்க விரலை காட்டுறீங்க, திரும்ப எடுத்துட்டீங்க, மெழுகுவர்த்தியில விரலை காட்டுறீங்க எடுத்துட்டு என்ன காரணம்? அப்ப அந்த நேரத்துல அந்த தாபி சொன்னாரு, இல்ல நீங்க ஒரு வாலிப பெண்மணி, நானும் ஒரு வாலிப ஆணு, எனக்கு தவறான சிந்தனைகள் எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக என்னுடைய நஃப்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த விரல் மூலமாக, இந்த மெழுகுவர்த்தியின் மூலமாக உன்னுடைய விரலுக்கு ஏற்படக்கூடிய இந்த சூட்டே உன்னால தாங்க முடியலையே, நஃப்ஸே நாளைக்கு நரகத்துல இதை விட பல மடங்கு சூடா இருக்கக்கூடிய அந்த சூட்டை நீ எப்படி தாங்குவன்னு சொல்லி என்னுடைய உள்ளத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அதனால எனக்கு அந்த சிந்தனை ஏற்படுதுன்னு சொல்லி அந்த தாபி சொன்னான். இப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிய வரணும்னு சொன்னா, இஸ்லாமிய சிந்தனைகள், இஸ்லாமிய சொற்பொழிவுகள், குறிப்பாக குரானோட மிக அதிகமாக தொடர்பு ஏற்படும். பாருங்க, நமக்கு குரானோட தொடர்பு ஏற்படணும்னு சொன்னா நிறைய பயான்கள் கேட்பதன் மூலமாக ஒரு சில தொடர்பு ஏற்படலாம் குரானோட. ஆனா குரானோட ஆழமான தொடர்பு ஏற்படணும்னு சொன்னா குரான கையில எடுத்து பார்க்கணும், குரான நம்முடைய வாய் வார்த்தைகள், வாய் ஓசையின் மூலமா குரானுக்கு நாம அந்த வார்த்தைகளை நம்ம உள்ளத்தை இறக்கினா மட்டும்தான் குரானுக்கும் நமக்கும் ஆழமான தொடர்பு ஏற்படும். குரானுக்கு நமக்கு ஆழமான தொடர்பு ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம், அல்லாஹுக்கும் நமக்கு தொடர்பு ஏற்படும்னு அர்த்தம். இந்த சிந்தனைகள் உள்ள வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக பாவத்தை நெருங்குறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்போம், அந்த பாவத்தை விட்டு தூரம் ஆயிருவோம், பாவ சிந்தனைகளை விட்டு நாம விலகி போயிருவோம். எனவே இந்த எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் நாம இந்த ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சயின்ஸும் சேர்த்து நம்ம சொல்லப்பட்டிருக்குது. இது எடுத்து செஞ்சோம்னு சொன்னா எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த கெட்ட பழக்கங்களாக இருந்தாலும் சரி, நம்மளால விடவே முடியாதுன்னு நினைக்கிற எந்த விதமான, நிறைய காதலர்கள் இருக்கிறாங்க, ஒரு காதலி மேல நிறைய சிந்தனை வந்துருச்சு, அந்த காதலை விட்டு என்னால வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அவங்கள்ட்ட ஏதாவது தாராளமா பேசலாம், புரிய வச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி இந்த கெட்ட விஷயங்கள் வெளியே, நிறைய பேத்துக்கு இருக்கிறாங்கல்ல சூசைட் பண்ற அளவுக்கு போயிடுறாங்க, அந்த என்னுடைய காதலி கிடைக்கல, என்னுடைய காதலன் கிடைக்கலன்னா சூசைட் பண்ற அளவுக்கு போய் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஆகிறான். என்ன காரணம்னு சொன்னா அந்த காதலி மூலமா இவங்களுக்கு வந்து அந்த டொப்பமைன் உருவாகி இருக்கும், டொப்பமைன் உருவாகி இருக்கும், அது வேற யார்ட்டு இருந்து கிடைக்காது. இப்ப அது திரும்ப அது கிடைச்சாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்குன்றனால திரும்ப திரும்ப அதே பெண் தேவை, அதே ஆண் தேவைன்ற ஒரு விஷயத்தை அவங்க உள்ளத்துல பதிய வச்சிருவாங்க. இதை நம்ம வெளியாக்க முடியும். அதனால இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் மீதம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேளு. ஆடியோ கிளியரா இருந்ததுங்களா?
எல்லாத்துக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேட்கலாம். இன்னொரு மணி 10, 9:35 தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 5 மினிட்ஸ் வேணா இருக்கலாம். ஜி ஒவ்வொரு தினமும் நடக்குது ஜி, டெய்லி நடக்குது, சண்டே மட்டும் இல்ல. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த கிதாப் ருசித்து வாழ்கின்ற கிதாப், மற்ற 4 நாட்கள் வந்து இந்த மாதா ஹசிரல் ஆலம்பி இன்ஹிதாத்தில் முஸ்லிமின்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களின் வீழ்ச்சியினால் உலகத்திற்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்றது அந்த கிதாபுடைய தலைப்பு. 2 கிதாப், ஒரு வாரத்துக்கு 2 கிதாப் நடக்குது. இந்த புக் வந்து 2 நாள், அந்த கிதாப் வந்து 4 நாள் கிளாஸ் நடக்குது. சண்டே மட்டும் லீவ் மாதிரி இன்ஷால்லா வச்சிருக்கோம் ஜி. ஜூம் ஐடி இருக்குது இன்ஷால்லா, உங்க நம்பர் வேணா நீங்க அனுப்பி விடுங்க. ஓகே, சுஹேல் பண்ணலாம் ஜி. ஜி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஜூம் ஐடி கேட்கறேன். நானே நோட் பண்றேன். ஜி உங்க பேரு ஜி? SMB இருக்குது, நேம் சொன்னீங்க நல்லா இருக்கும். வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. சையத் முகமது புகார் ஜி, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஜி, மாஷா அல்லாஹ். ஒரு கேள்வி வந்திருக்குது, டொபமைன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது டொபமைன் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு செயல் செய்வதன் மூலமாக நம்முடைய மூளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட், அது ஒரு கெமிக்கல். அது இந்த டொப்பமைன்றது ஒரு கெமிக்கல். இப்போ உதாரணமா ஃப்ராங்கா சொல்றதா இருந்தா, ஒரு சாங் நம்ம கேட்கறோம், நமக்கு பிடிச்ச ஒரு சாங் கேட்கறோம்னு வைங்களேன், அந்த சாங்கின் மூலமா நமக்கு திருப்தி ரொம்ப அதிகமா கிடைக்கும். பிடிச்ச சாங்கை கேட்கும் போது திருப்தி ரொம்ப அதிகமா கிடைக்கும். பிடிக்காத சாங்க கேட்கறோம்னு வைங்களேன், அதுல வந்து அவ்வளவு திருப்தி இருக்காது. பிடிக்காத சாங்க 1000 சாங்க கேட்கறத விட, பிடிச்ச சாங்க ஒண்ணு கேட்கும் போது அந்த ரிவார்டு அந்த டொப்பமைன் நமக்கு கிடைச்சிடும். இப்ப அதை கேட்டுட்டே இருக்க என்ன ஆகும்னு சொன்னா, அந்த டொப்பமைனுடைய லெவலு இன்னும் அதிகமா வேணுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய மைண்ட் வந்து நமக்கு சொல்லும். டொப்பமைனுடைய லெவலு ஒரே மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைன்னு சொல்லி மூளை நமக்கு உணர்த்தும். நம்ம என்ன இப்ப என்ன செய்வோம், ஒரு நல்ல சாங் கேட்டிருந்தவங்க நம்ம இப்ப என்ன செய்வோம், அடுத்தது இன்னும் 2-3 நல்ல சாங்கு கேட்கணும், நமக்கு பிடிச்ச சாங்க கேட்கணும்னு சொல்லி மைண்ட் வந்து சொல்லும். இப்ப என்ன ஆகும், 3-4ன்றத இன்னும் அதிகமாயிட்டே போகும், இன்னும் அதிகமாயிட்டே போகும், இன்னும் அதிகமாயிட்டே போகும். இப்ப டொப்பமைனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டொப்பமைனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய அபாயம். அது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு லெவல் வந்துடும், அந்த லெவல் வரா, அந்த லெவலுக்கான செயல்கள் செய்யாம நமக்கு திருப்தின்றதே கிடைக்காது. ரொட்டீனான வேலைகள் என்னென்ன இருக்குதோ அது செய்யறதுக்கு சுத்தமா மனசே வந்து சோம்பேறியா போயிடுவோம். இதுதான் வந்து டொப்பமைன்றது ஜி. முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஜி. மாஷா அல்லாஹ் ஜமால் முகமது காலேஜ், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஜி, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்ராஹிம் ஹசனி மௌலானா ஜி. அல்ஹம்துலில்லாஹ், நோட் பண்ணி வச்சு அல்ஹம்துலில்லாஹ். ப்ரொஃபஸர் சார் தாங்கெல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நபர்களுக்கு நீங்களும் இது தெரியப்படுத்துங்க. தினந்தோறும் கிளாஸ் நடந்துட்டே இருக்குது, முக்கியமான 2 புத்தகங்கள் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. மாஷால நீங்க தெரியப்படுத்துங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. சண்டே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவு, மற்ற 6 நாள் நடந்துட்டு இருக்குது.
உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்துக்கும் நிஷாலா நீங்க சென்ட் பண்ணலாம். முடிச்சுக்கலாம். ஆ ஓகே மாமா. ஆ ஓகே மாமா சார். லிங்க் இன்னைக்கு தான் குரூப்ல போட்டுதாங்க. அதனால தான் லிங்க் ஆக முடிஞ்சி. லிங்க் கொஞ்சம் அனுப்பிட்டாங்க இன்ஷாலா டெய்லி இன்ஷாலா அட்டெண்ட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா இன்ஷாலா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மோன. நல்லா ஜஜாக்கலா ஹேர் மோன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி விஷயம் இன்னைக்குதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டொமைன் ஃபாஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட். கிட்டத்தட்ட ஒரு மாசமான அனாரப்பட்டது.